हेलो क्यूटीज, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू अवर चैनल तमिल ब्यूटी शाइन। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் ஒரு ஸ்க்ரப் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம இதை எதை வச்சு செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, வந்து முலாம்பழம் வச்சு தான் செய்ய போறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்மளோட பிம்பிள்ஸை குறைக்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வைக்க மெயினாக ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஸ்கின்க்கு இது சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். இதை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே என் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக. இப்போ இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து முலாம்பழம் பாதி எடுத்திருக்கேன். நமக்கு இவ்வளோ தேவையில்லை, இதில் வந்து ஒரு பீஸ் நமக்கு இருந்தாலே போதும். இப்போ இது மேலே இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். சீட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரப் செய்ய போகிறோம், ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் செய்ய போகிறோம். அதை இப்போ நான் ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபேஸ் பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பார்க்கலாம். இப்போ இதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த முலாம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட், நிறைய ஸ்கின்னுக்கு நல்லது. இது நம்ம வந்து இன்டேக் எடுக்கிறதும் சரி, நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுலேயும், ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு பீஸ் தான் எடுத்துக்க போகிறோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற வந்து அந்த தோலை நீங்கள் வந்து எடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இந்த முலாம்பழத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஏற்படுற அந்த ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ், இது கூட ரெடியூஸ் பண்ணும். நம்மளோட கொலாஜின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். நமக்கு வந்து டெட் செல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நல்லாவே வந்து நமக்கு நியூ செல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை ஸ்கின் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து டீஹைட்ரேட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், நல்ல ஒரு ஈரப்பதத்தை நம்ம ஸ்கின்க்கு கொடுக்கும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து லிப்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ட்ரை லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் இது நல்லா நமக்கு ஒரு சாஃப்டான லிப் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போ நான் முலாம்பழத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு அரைக்க முடியல, கொஞ்சமாக வாட்ரு ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக அதுவும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ வாங்க ஃபேஸ் பேக் செய்யலாம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டிராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க முலாம்பழ ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட முலாம்பழம் ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் வந்து நம்ம நீங்கள் அந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பண்ணும். லாஸ்ட்டாக இது நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்க அந்த சீடை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொறை கொறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால ரொம்ப வந்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் கொறை கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாருங்கள் லைட்டாக கொறை கொறப்பாக அரைச்சி எடுத்துட்டேன்.
ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம நார்மல் ஒயிட் சுகரை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலாக தான் இருக்கும், நம்ம ஸ்கின்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த ஸ்க்ரப் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு டெட்ஸ் எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் வந்து நல்லாவே உங்கள் ஸ்கின்னையும் லைட்டன் பண்ணுவோம். நம்மளோட டெட் செல் ரிமூவ் ஆனாலே நம்ம ஸ்கின் நல்லா லைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து ஜென்ட்ரலாக மசாஜ் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக ஃபேஸ்னு இல்லை, உங்கள் ஹோல் பாடி கூட இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போடுங்க. ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் போடுங்க. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் இல்லைன்னா அலுவேரா ஜெல். இது வந்து அலுவேரா ஜெல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் பிளான்ட் இருந்தாலும் அந்தோட ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஜெல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இதை நீங்கள் ரெகுலராக வந்து வாரத்துக்கு 3 நாள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் க்ளோயிங் ஆகும், நல்லாவே லைட்டன் ஆகும். உங்கள் டேர்ன் இருந்தால், சன் டேர்ன் இருந்தாலும் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்குது. இந்த வீடியோவில் என்னால் அப்ளை பண்ணி காட்ட முடியல, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.